புதுச்சேரி மாநிலம் வரியாங்குப்பத்தை அடுத்த வீராம்பட்டினத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ செங்கழு நீரம்மன் தேவஸ்தான ஆடம்பர தேர் திருவிழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தேரை பிடித்து இழுத்து தொடக்கி வைத்தனர் இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் மரியாங்குப்பத்தை அடுத்த மீனவ கிராமமான வீராம்பட்டினத்தில் பிரசித்தி பெற்ற பல நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீக செங்கழு நீரம்மன் தேவஸ்தானம் உள்ளது ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையிலிருந்து ஆறு வெள்ளிக்கிழமைகள் சிறப்புத்தான் ஆடி மாதத்தில் தொடர்ச்சியாக வீராம்பட்டினமே திருவிழா கோலம் பூண்டியிருக்கும் முக்கியமான நிகழ்வான இன்று ஐந்தாம் வெள்ளியன்று திருத்திருவிழா நடைபெறும் நாலு இரவு சனிக்கிழமை என்று தெப்பல் உற்சவம் அதனைத் தொடர்ந்து ஆறாம் வெள்ளியன்று என்று முத்துப்பல்லாக்கு திருவிழா நடைபெறும் இந்த ஆலயத்தில் உள்ள த தேவ தருவின் முழு உருவம் மரத்தால் செய்யப்பட்டது அலங்கரிக்கப்பட்ட தேரில் செங்கல் நீரம்மன் தேரினின் வீதியில் உலா வந்து தேர்முற்றத்தில் வந்து நிற்கும் இந்த தேர் திருவிழாவின் சிறப்பு பிரெஞ்சு ஆட்சி காலம் முதலே ஆளுநர் தேரை பிடித்து இழுத்து தேரோட்டத்தை தொடங்கி வைப்பர் பாரம்பரிய வழக்கம் இந்த வழக்கம் இன்றும் அனுசரிக்கப்படுகிறது இதன்படி நீரம்மன் தேவஸ்தான தேர் திருவிழா ஐந்தாம் வெள்ளிக்கிழமையான இன்று நடந்தது இதில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தேரை படம் பிடித்து இழுத்து தொடக்கி வைத்தனர் இதில் சபாநாயகர் செல்வம் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் சாய் சரவணகுமார் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் ஆகியோர் உட்பட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி சென்னை கடலூர் விழுப்புரம் உள்ளிட்ட சுற்றுப்புற பகுதிகளில் வெளிநாட்டில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திரு தேர் திருவிழாவில் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்து தாங்கள் நேர்த்தி கடனை செலுத்தினர் வீராம்பட்டினம் கிராமத்தின் முக்கிய மாட வீதிகள் வழியாக தேர் வீதி உலா நடைபெற்றது பக்தர்கள் நலனுக்காக பல்வேறு நபர்கள் சமூக அமைப்புகள் சார்பில் அன்னதானம் தண்ணீர் மோர்பந்தல்கள் அமைக்கப்பட்டிருந்தன திருவிழாவை முன்னிட்டு முக்கியமான இடங்களில் சிசிடிவி அமைத்தும் கண்காணிப்பில் நூற்றுக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவல் குழு மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர்